அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசுது பயந்துட்டான். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியல, இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனை நான் தான். அவனுக்கு வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு. சாதி பெருமை மத பெருமை பெரிய மீச எல்லாம் பண்ணி பாக்குறான், ஒன்னும் பண்ண முடியல. அவன் சீனா வருது அத்தனை ஒலிம்பிக்கும் அள்ளிட்டு போகுது, அமெரிக்கா வருது அத்தனையும் அள்ளிட்டு போகுது. ஏன் தனித்திறன் விளையாட்டுக்கு முன்னுரிமை. கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. வெள்ளைங்கிறது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி, அவ்வளவுதான். இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறது. அப்புறம் கடல்ல ஒட்டின எண்ணெயை வாழிக்கிட்டாலும் வியக்காம என்ன பண்ணும், வைகணையில போய் தர்மாகோல வெட்டி சூரிய சூரிய ஒளியில வெப்பம் மாதிரிதான். உங்களை மாதிரி விஞ்ஞானி அதனாலதான்டா. படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போற, ஏன் போற? 1,00,000 ரூபா சம்பளம், சரி 1,00,000. அங்க அம்மா இருக்கா இல்ல, அப்பா இருக்காரா இல்ல, தாத்தா இருக்காரா இல்ல, பாட்டி இருக்காரா இல்ல, கோயில் திருவிழா இருக்கா, கொடை இருக்கா, ரம்ஜான் இருக்கா, கிறிஸ்துமஸ் இருக்கா, பொங்கல் இருக்கா, ஒரு இளவும் இல்ல. இங்க இரு, உனக்கு 50,000 தரேன். தாலிக்கு தங்கம் அரப்பவன், அரப்பவன் கூட வாங்கி பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாது. எதுக்கு தான் பொண்டாட்டி, விட்டுற வேண்டி தானே. சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிடா, உலகத்துக்கு சோறு போடுற ஆத்தால பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் கூட வைத்தியகரப்பில. ஒரு காலம் வருது விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்கறோம், 60 வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா. ஒரு ரெண்டு பிரச்சனை இல்ல ராஜா, 1 கோடி இருக்கு, அதை தீக்கிறதுக்கு தான் உங்க பிள்ளைகள் ஓடி ஓடி வாரம். இது பாருங்க, நெஞ்சு வெடிக்க வெடிக்க வேர்வை கொட்ட கொட்ட முச்ச நின்று கத்த. கல்வி தனியாரு, சாலை தனியாரு, போக்குவரத்து தனியாரு, நல்லா கவனிச்சுக்கணும், மருத்துவம் தனியாரு, குடிநீர் தனியாரு, மின் உற்பத்தி தனியாரு, எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? மனசாய் சொல்லு, ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? அதனால சுவத்துல எழுந்தல எழுத்தா, எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம். 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1,000 கோடி சம்பாதித்த மேடையிலே சொல்றேன். மாட்டுக்கறி திம்பேன், மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான். பிள்ளை ஆசிபாவை கோயிலுக்குள் வைத்து கற்பழித்து வன்புணர்வு செய்து கொண்டவர்கள் கூவுகிறார்கள். நம்ம மக்களே, பாரத மாதாவுக்கு ஜெய். ஆசிபாவின் தந்தை சொல்கிறார், இந்து கோயில்கள் புனிதமானது என்று நாங்கள் நம்பினோம், அதனால் அந்த இடத்தில் மட்டும் தேடவில்லை. அறிவார்ந்த ஆசான்கள் தெருவில் நிற்கிறார். உயிரை காக்கிற மருத்துவம் செய்கிற மருத்துவ மேதைகள் வீதிக்கு வந்துட்டார். மருத்துவத்திற்கு உதவி செய்கிற செவிலி பெண்கள் சேவையர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க, போராடுறாங்க. மாணவன் போராடுறா, மீனவ மக்கள் மீனவன் தெருவுக்கு வந்து போராடுறா. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரேசன் அரிசி சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜரை தவிர உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். சோராக்கி போட்ட வைரவன் மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாத போய் ஒரே நாத்தமா இருக்கும். உங்களுடைய கருத்து தெரிவிக்கணும். பிரதமர் மோடி ஒரு ஏமாற்று. தமிழ்நாடு ஏறக்குறைய சுடுகாடு. திராவிடம் அது ஒரு மாய, அது ஒரு பிம்பம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுமை, அது சீமான் பாவம். இப்ப என் மக்கள்கிட்ட என்ன கஞ்சி பண்ணிருக்க, அம்மா நீ ஓட்டு பெட்டி போய் பாருமா, எந்த சின்னம் தெரியலையோ எது மங்களா இருக்கோ அதாம்மா நம்ம சின்னம், பாத்துக்கிட்டே வாங்கம்மா, எதுல ஒண்ணு இல்லாம பொட்டலா இருக்கோ அதாம்மா நம்மது. எப்படி நாடு பொட்டலாயி விவசாய வாழ்க்கை பொட்டலா போச்சாம்மா? எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா MR Radha மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, 25 வருஷமா பொய் பேசி பொழைச்ச வக்கீலு நீதிபதியானவன உண்மை பேசுவான். படிக்காத பிள்ளைய எங்க ஆசிரியர் பெருமக்கள் எப்படி திட்டாங்க? நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. திட்டிட்டு அந்த ஆசிரியரே ஞாயிற்றுக்கிழமை கால்குளம் கருகி கால் கணக்கு நிக்கிறாரே கசாப் கடையில. ஆடு மாடு வளர்க்கிறது அவமானம் என்று கருதுகிற எவனாவது யாரையாவது தூய உள்ளத்தோடு வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு வந்து என்னை மோதி வென்று காட்ட சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுக்கலனா எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவைதான் என் மக்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்ல. ஏன்னா அவங்க வந்து செய்வோம்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, வந்த போது ஏன் செய்யலன்னு வாய முடிக்கிற. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கமே, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு.
அதோட அவன் சமூக பொறுப்பு முடிச்சிட்டு. சரி, நாம என்ன கேள்வி கேட்கிறான்? மது வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. சரி, நாட்டுக்கு என்ன கேடு? நாட்டுத்தான் 25,000 கோடி வரும். நாட்டை எல்லாரும் ஆளலாம்னா இந்தியாவை சோனியா காந்தியா ஆள உள்ள நீங்க? எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவைதான் என் மக்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்ல. ஏன்னா அவங்க வந்து செய்வோம்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, வந்த போது ஏன் ஜெயில வாய முடியும். நானா சொல்றேன் என் நிலத்தை நாளன்னு சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்க புரட்சி பாவனை. நானா சொல்றேன் நறுக்குவோம் பகையிலே சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசலைவாய் குறுக்கில் முளைத்தி தாயமார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம். தனிச்சுதான் போட்டி போட்டா போடுங்க, போடலன்னா போங்க, எனக்கு அதை பத்தி இல்ல. என்னோட வெற்றி தோல்வி என்னது இல்ல, மக்களோடது. அதான் அவங்க என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாக்கு தரட்டும். நீங்க வேணா பாருங்க, நாங்க மெதுவா 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 வளர்ந்து வரோம். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதான், ஏன்னா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறேன்.